अंबारे नाम पाक पाठ सीधन सी पाकपो सुजाता कद पी अमेर मोदी सद आसिया सुजाता सारे पत्नी अब इवर वो आयरसमेंंगराजन तिरची पुल इवर पड़पे निनवियल तुम सार्ज पड़पे अवर तनुले मूल मैं रंगराजन कुमुद कुमुद आश्रिया रंगराजन कारण इंडम इवर रंगराजन कुमुद आश्रिया रंगराजन कारण तनुरे तनुने सुजाता पुने आरमचार अंदर मिम्मी अड़याल सदक कवि आगे एनंद अरवियल सार्ज कल तनुपी आरवल तरण इन पद दिन कूर्य उदय नान उ नगरवे तकव कूल अभी विधान अडयालमें तुकमें इप्त आरमी कड़ोलो मूल मूल टूल प्रसुर मूल भयंकर पावी इप्ली पावे अलग उलपात्र आत्मा अब कदापात्र अब कदापात्र कदापात्र विज्ञान सार्वजनपात्र पकड़ அட்வர்டைஸ்மென்ட் மேனேஜர் ஒருத்தர் இருக்கிறார் இப்படியாக ஒரு பல்வேறு கதாபிரிவுகளை வைத்ததாக இந்த கதை வந்து அமைக்கப்பட்டிருக்கு
இந்த தகவல் வந்த உடனே இந்த உள்துறை அமைச்சகத்தினுடைய தலைமைச் செயலக கூட்டம் நடைபெற ஆரம்பிக்கின்றது. இந்த கூட்டத்துல ஆத்மா தான் இருக்கார். ஆத்மா என்பது இந்த இடத்துல ஒரு நம்ம ஒரு கதாபாத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். அது கதையுடைய முடிவில் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்குவோம். இந்த ஆத்மா வந்து டாக்டர் பரஞ்சோதிட்ட பேசுறாரு, என்னப்பா இந்த மாதிரி உலகம் முறைக்கு வந்து கடவுள் வந்து ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிற மாதிரி சொல்றாங்களே, இது உண்மையா பொய்யா என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான உரையாடல் நடந்துகிட்டே இருக்கு ஆத்மாவுக்கும் பரஞ்சோதிக்கும். அப்ப நீங்க என்ன சொல்ற அப்படின்னு ஆத்மா வந்து பரஞ்சோதியை பார்த்து கேட்கிறாரு, டாக்டர் பரஞ்சோதியை பார்த்து கேட்கிறாரு. அது பரஞ்சோதி சொல்றாரு, ஒரே சமயத்தில் அத்தனை சாதனங்களிலும் ஒரே வார்த்தை அமைப்பில் தோன்றுவது மனித சாத்தியம் அல்ல. இந்த மாதிரி எல்லா தகவல் ஊடகங்கள்லையும் இந்த மாதிரி ஒரே மாதிரியான வார்த்தை உருவாகி இருப்பது அது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். இது தெரிஞ்ச உடனே அது கொஞ்சம் மாறியா இருக்கு, ஏன்னா நீமா கடவுளை பத்தி பேசுற அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்மா பரஞ்சோதிக்கு திரும்ப கேட்கிறாரு. அப்ப உடனே அது திரும்பியும் அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டாக்டர் கிராஸ்மன் அந்த குழுவுல, அதாவது அந்த உள்துறை அமைப்பகத்துல டாக்டர் கிராஸ்மன் வந்து மனோத்துவ பிரிவை சார்ந்த இயக்கத்தை வச்சிருக்கிறார். அந்த கிராஸ்மன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எல்லா இடத்துலையும் இது பற்றிய புரளிகள் உருவாகிட்டுச்சு, கடவுளை பற்றிய புரளிகள் உருவாகிடுச்சு, மக்கள் பூரா இதை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த இடையில அந்த கடவுளுடைய பெயர்களை எல்லாம் சுத்தி காண்கிறார். இதெல்லாம் இருந்துச்சு, இப்ப மாறி இருந்துச்சு, இப்ப திடீர்னு பார்த்தோம்னு சொன்னா மக்கள் இதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கிராஸ்மன் அந்த மனோதத்துவ பிரிவை சார்ந்த கிராஸ்மன் வந்து ஆத்மாட்ட பேசுறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது டாக்டர் பரஞ்சோதி குறுக்கிட்டு, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லவா, இதுக்கெல்லாம் காரணம் நீங்களா தான் இருப்பீங்கன்னு சொல்லி அந்த ஆத்மாவை பார்த்து கேட்கிறாரு. ஆத்மாவுக்கு ஒரே சிரிப்பா வருது, நான் எப்படி இருக்க முடியும். அப்ப ஒரு ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னால நம்மளுடைய இந்த செய்தி நிறுவனத்துல ஒரு ஃபிளாஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவியை நம்ம வந்து பயன்படுத்தினோம். அது பார்த்தோம்னு சொன்னா உலக தலைவர், ஆத்மா, பரஞ்சோதி ஆகிய மூணு பேருக்கு மட்டும்தான் அந்த ஃபிளாஷ் என்ற ஒரு தகவல் சாதனம் இருக்குங்கிறது தெரியும். அந்த தகவல் சாதனத்தின் மூலமாக தான் அதை அதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த தகவல் சாதனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, உலக அரசு புதிய திட்டமாக அந்த ஃபிளாஷ் என்ற ஒரு தகவல் சாதனத்தை அறிமுகப்படுத்தினோம். அது வந்து உலகில் இருக்கக்கூடிய செய்திகளையும் ஒரே சாதனத்தின் மூலம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனமாக இருந்துச்சு. ஆனா அந்த சாதனம் இப்ப ஒரு அறையில பூட்டப்பட்டு கிடைக்கின்றது. அதுக்குரிய சாவி அது யார் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா உலக தலைவராய் வச்சிருப்பாரு, ஒன்னொன்னு ஆத்மா வச்சிருப்பீங்க, உங்க ரெண்டு பேருக்கு உள்ளதே இந்த செய்தி வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பரஞ்சோதி இவர்கிட்டயே இந்த விஷயத்தை சொல்றாரு. இவர் சொல்றதை பார்த்தோன்னே ஆத்மாவுக்கு ஒரு சின்னதா மனசுக்குள்ள பொடி கட்டுது, ஒருவேளை அப்படியா இருக்குமோ, நம்மளே அறியாம எதுவும் நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான ஐயா அவர் மனசுக்குள்ள உருவாக ஆரம்பிக்குது. அப்ப அந்த சூழல்ல நிறைய முரண்பாடுகள் வந்துகிட்டே இருக்கு. அவருக்கு அந்த கடவுளுங்கிற கொள்கையை அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கருத்துகள் வந்துகிட்டு இருந்த உடனே இந்த பிளாஸ் இந்த அறிவியல் சாதனம் உடம்புல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குங்கிறது இந்த கதைக்குள்ள வந்துருச்சு. அதுக்கு பாருங்களேன், அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு மனுஷன் பேசுற மாதிரி அந்த கூட்டமைப்புகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு மனுஷன் பேசுறாருன்னு சொன்னா, இந்த செய்தி வந்து புரளி ஆதாரமற்றது என்று ஏன் நம்ம வந்து நிராகரிக்கணும், அது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கூட அந்த வயதானவர் சொல்றாரு. அப்ப அந்த ஆத்மாவுக்கும் எல்லாத்துக்குமே என்ன, நீ வந்து கடவுளை நம்புறையான்னு சொல்லி அந்த வயதான பெரியவரை பார்த்து கேட்கிறாங்க. அது நம்புறது நம்மளேங்கிறது இல்ல, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ள வருது. அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய விஞ்ஞான பிரிவை சார்ந்த இளையர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அத அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. ஆத்மா வந்து இளையரோட கேட்கிறார், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கொண்டு கேட்ட உடனே, அதாவது அந்த தகவல்ல அந்த கடவுள் கொடுக்கப்பட்ட தகவல்கள்ல வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி போட்டிருக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்ன ஆகுதுன்னா உலக பயாலஜி கேந்திரம், அதாவது அந்த நுண்ணுயிரியல் சம்பந்தப்பட்ட ஆய்வுகள்ல ஆய்வுக்கூடங்கள்ல ரசாயன அடிப்படையில் மனித கருவை உண்டாக்குவதற்குரிய திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ரசாயன அடிப்படையில மனித கருவை உருவாக்குவதற்குரிய திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு அதனை வந்து அடையாளப்படுத்த வேண்டும் என்பது
தான் இப்படி ஒரு கருத்தை வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றார். அப்ப உடனே அது பக்கத்துல இருந்த இன்னொரு சொல்றாரு, அருகில் இருந்த மற்றொருவர் அந்த தகவலை பூரா பார்த்துக்கிட்டு விஷயத்தை பூரா கேட்டுக்கிட்டு கடவுள் எப்படி இருப்பார் அப்படிங்கறத பத்தி எல்லாமே கீதை வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாற்று சம்பவத்தை அந்த இடத்துல அடையாளப்படுத்தி கொண்டு வர்றார். இதுக்கு அடுத்து இந்த ஆத்மா பரஞ்சோதி கிராஸ்னம் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த இலையில எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஏதாவது மக்கள் மத்தியில ஒரு பாதுகாப்பு கொண்டு வந்து கொடுக்கணும், இது நல்லதாகவோ கெட்டதாகவோ இது எப்படியாவது சரிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வர்றாங்க. அப்ப உடனே அவங்க முடிவு என்னன்னு சொல்லி பார்த்தா, மக்கள் மத்தியில இதை பத்தி ஒரு விளம்பரம் கொடுப்போம், மக்கள் மத்தியில இதை பத்தி ஒரு விளம்பரம் கொடுப்போம். அந்த விளம்பரத்துல என்னென்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மக்கள் வந்து பயந்துடக்கூடாது, இதை பற்றி தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு பயந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கை அடிப்படையில் அந்த விளம்பரத்தை தயார் பண்ண சொல்றாரு. அப்ப அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜர் அதுல அறிமுகமாகிறார். அவர் என்ன செய்யறாரு சொல்லி பார்த்தா, கொஞ்சம் ஒரு சில நாட்கள்ல ஒரு விளம்பரத்தை தயார் செஞ்சார், விளம்பரத்தை தயார் செஞ்சு அந்த விளம்பரத்தை என்ன கொண்டு வராருன்னு சொல்லி பார்த்தா, விளம்பரம் தயாராகின்றது, கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ கொக்கோ கோலா இருக்கிறது என்று ஒரு கிண்டலா சொல்ற மாதிரி அந்த அறிவியல் ரீதியான சிந்தனையை உள்ள புகுத்தும் போது மக்கள் இப்படி எல்லாம் இருக்கிறாங்கிறது அடையாளப்படுத்தி கொண்டு வர. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழல்ல கலைக்கு ஒரு முடிவு வேணும். அப்ப எல்லா பேருமே என்ன சொல்றாங்க, அந்த வெள்ளிக்கிழமை அந்த சூரிய உதயம் தப்ப எல்லாம் கூடிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே உலக அரசியல்ல மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், உடனே தீயணைப்புத்துறை சூழலாக வச்சுக்கணும், நம்ம பக்கத்துல பந்தோபஸ்து பாதுகாப்பா இருக்கணும், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில எல்லா பேருமே ரொம்ப ஒரு உஷாரா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த இந்திய நாளும் வந்து விட்டது, சூரியன் உதயமாகக்கூடிய நேரமும் வந்து விட்டது. சூரியன் உதயமாகும் பொழுது மக்கள் எல்லாம் அப்படியே கூட்டம் கூட்டமா நின்று அந்த காட்சி வரத பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஏதோ தகவல் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இருந்துகிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு இடையில பார்த்தோம்னு சொன்னா அக்னி தான் கடவுளாக இருக்கும், அதனால அதுல இருந்து மக்களை காப்பாற்றணும், சூரிய கடவுள் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கை அடிப்படையில எல்லாரும் அந்த வெப்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த வெப்பம் வந்துச்சுன்னு சொன்னா என்ன மாதிரி எல்லாம் பாதிப்படையுங்கிறதுக்கும் பாதுகாப்பு உபகரணங்களும் செய்யப்பட்டுகிட்டு இருக்கு. அப்ப அந்த விடிய காலையில 558 மக்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க ஒரு பொது இடத்துல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரொம்ப அமைதியாக இருக்கிறது, அமைதியான ஒரு சூழல் நிலவுகிறது. பரபர என்று பறவைகள் பறந்து செல்கின்ற சத்தம், 6 ஆகிவிட்டது, மக்கள் கூட்டங்கள் எல்லாம் கலைந்து சென்று விடுகின்றன அப்படிங்கறதோட கதை முடிஞ்சது. இப்ப இதுல என்னென்ன தகவல் வருதுன்னு பாருங்க. இந்த எழுத்தாளர் வந்து தனக்குள்ள ஒரு அமைப்பை உருவாக்கிக்கிட்டார், உலக அரசியல் அமைப்பு அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கிக்கிட்டாரு. அதுக்குள்ள உலக தலைவர் ஒன்னு வச்சுக்கிட்டாரு, ஆத்மான்னு ஒண்ணு வச்சுக்கிட்டாரு, டாக்டர் பரஞ்சோதி. பரஞ்சோதி வந்து உலக போலீஸ் தலைவராக இந்த இடத்துல உருவகப்படுத்தி காட்டப்பட்டிருக்கிறார். டாக்டர் கிராஸ்மன் மனோதத்துவ பிரிவை சார்ந்தவராக இதில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாரு. ஒரு வயதான குரல் ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. விஞ்ஞான பிரிவை சார்ந்த இடையிலும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனக்குள்ள ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டாரு. இதுக்குள்ள இந்த எழுத்தாளர் தான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடவுளுங்கிற ஒரு கொள்கையை மறுத்து பேசுறதா ஒரு பக்கம் இருந்தாலும், அதற்கு ஆதரவா பேசுற மாதிரியும் ஒரு பக்கம் தெரிஞ்சாலும், பிளாஸ் என்ற ஒரு தகவல் தொடர்பு சாதனத்தை உள்ள அறிமுகப்படுத்தி கொண்டு போயிருக்காரு. இந்த மாதிரி சிறுகதைகளில் அறிவியல் தொடர்பான தொழில்நுட்ப சிந்தனைகளை புகுத்தி காட்டக்கூடிய குணம் நம்ம சுஜாதா சார் அவர்களுக்கு காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில இந்த தேவன் வருகை என்ற ஒரு கதையை நாம் கண்டறிவோம். இதனுடைய இப்ப இதுக்கு எப்படி நம்ம பதில் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சுஜாதா சாரை பத்தி முதல்ல இருக்கக்கூடிய வரலாற்று சம்பவம் அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை பத்தி கொஞ்சம் எழுதிக்கணும். அப்புறம் கதையை பற்றி அறிமுகங்கள் சொல்லணும், கதைப்பாத்திரங்கள் எப்படி வருதுங்கிறத சொல்லணும், உள்ள இருக்கக்கூடிய கதை கரு எப்படி வருதுங்கிறத சொல்லணும், இதெல்லாம் நினைவுல வச்சு ஒரு கட்டுரை வடிவில் நம்ம ஒரு பதில் கொடுக்கலாம். இதுல கதையினுடைய அமைப்பு இதை புரிந்து கொண்டு தாங்கள் எழுதுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.